வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நியூஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்து படிச்சிருக்கீங்க, அல்லது வந்து டிப்ளமோ, அல்லது வந்து டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான். தென் இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 21,700 ரூபாயிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 22/5/2023 கொடுத்துருக்காங்க. தென் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 24/4/2023 வந்து ஓப்பனே வந்து பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் 22/5 வரைக்கும் வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றினா பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் 22/5/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதுக்கு வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர் 56,100 ரூபா வந்து சேலரியை கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் 30,400 ரூபா வந்து சேலரியை கொடுத்துருக்காங்க. அடுத்தது குரூப் சி பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் இந்த கேட்டகரிக்கு 21,700 ரூபா வந்து சேலரியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து கேட்டகரி 1 கேட்டகரி 2 பார்த்திங்கன்னா இது மாதிரியான வேக்கண்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. 1216 வேக்கண்ட், 2946 வேக்கண்ட், இது மாதிரி வந்து ட்ரைனிங் ஸ்கீமில் வந்து இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து டெக்னீசியன் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் ஆஃபீஸர் 181, அதே மாதிரி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 7, டெக்னீஷியன் 24, இது மாதிரி பார்த்திங்கன்னா பல்க் வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கான ஸ்டைஃபண்டும் வந்து சொல்லியிருக்காங்க, 24,000, அதே மாதிரி 20,000, 26,000. ஸோ இது மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஜாப்புக்கு பொறுத்த மாதிரி வந்து ஒவ்வொரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்எஸ்சி, அதே மாதிரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, அதே மாதிரி பிஇ, பிடெக் ஆர்கிடெக்சர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கெமிக்கல், அதே மாதிரி சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஸோ இது மாதிரி படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சிலது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விபிடெக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோலு, மெட்டலர்ஜி, அதே மாதிரி மைனிங். ஸோ இது மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸு, அதே மாதிரி ஆர்கிடெக்சர், அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா லோ விஷன் எவ்வளோ, இதில் வந்து ஹார்ட் ஆஃப் ஹியரிங் எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி லோகோமோட்டர் டிசபிலிட்டி எவ்வளோ இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து டீட்டெயில் வந்து படித்து பார்த்துக்கோங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுட் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணவங்க, அதாவது பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி, அல்லது வந்து ஹோம் சயின்ஸு, நியூட்ரிஷியன், ஸோ இது முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டெக்னீஷியன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் உங்களுக்கு வந்து செகண்ட் கிளாஸ் பாய்லர் அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் வந்து பயோ கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, ஸோ இது மாதிரி படித்தவங்க எல்லாம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கெமிக்கல், ஆர்கிடெக்சர், அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர், எலக்ட்ரானிக்ஸு, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல். ஸோ இது வந்து டிப்ளமோ கேண்டிடேட்டை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஸோ இது மாதிரி படித்தவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் 50% ஆஃப் மார்க் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎஸ்சியில் வந்து 50% ஆஃப் மார்க் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா அடுத்தது இதுக்கான கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது ஸ்டெப்னரி ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபிட்ரு, டர்னரு, வெல்டரு, ஸோ அதே மாதிரி எலக்ட்ரீஷியனு, மெக்கானிக் மிஷினு, டூல் மெயின்டெனன்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரானிக் மெக்கானிக். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து வேக்கண்ட் பல்க் வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிட்டர் மட்டும் 698 வேக்கண்ட்டு, டர்னர் வந்து 213 வேக்கண்ட்டு. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பல்க் வேக்கண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெல்டர் வந்து 99 வேக்கண்ட்டு, எலக்ட்ரீஷியன் பொறுத்த வரைக்கும் 399 வேக்கண்ட்டு, எலக்ட்ரானிக் மெக்கானிக் பொறுத்த வரைக்கும் 226 வேக்கண்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கு, ரெஃப்ரிஜிரேட்டரு, அதே மாதிரி டிராஃப்ட்ஸ்மேனு, ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பல்க் வேக்கண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பிளான்ட் ஆப்ரேட்டர் மட்டும் 532 வேக்கண்ட்டு, லேபரேட்டரியில் 303 வேக்கண்ட்டு, 52 வேக்கண்ட்டு டிராஃப்ட்ஸ்மேனு, 95 வேக்கண்ட்டு ரெஃப்ரிஜிரேஷன் ஏர் கண்டிஷனிங். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பல்க் வேக்கண்ட் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வந்து எவ்வளோ இருக்கணும், ஃபிசிக்ஸு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ இருக்கணும், ஹைட்டு வெயிட்டு எல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி
ட்ரைனிங் ஸ்கீமுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் எவ்வளோ இருக்கணும், ஸோ இதெல்லாமே வந்து சொல்லியே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், மெத்தட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது. ஸோ டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து சொல்லியிருக்காங்க, 100 ருபீஸ், 150 ருபீஸ் இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போது உங்களுடைய ஆதார் கார்டு, அதே மாதிரி ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அதாவது இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது பாபா ஆட்டோமிக் ரிசர்ச் சென்டர்லேருந்து வந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து டேட்டா வந்து இந்த வெப்சைட்டை போய் பார்த்துக்கலாம். ஸோ PRCO NLINEEXAM.com சரிங்களா. ஸோ இதுதான் parkonlineexam.com. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து டீட்டெயில் வந்து பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிலேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி என் அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப்னால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.